ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் கலியுக கர்ணன் சேனல். இன்னைக்கு நாம ஒரு புது பதிவை தான் பார்க்க போறோம். பழனியிலிருந்து முருகன் தாண்டி குதித்த இடம் எங்க உள்ளது, அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறதுதான் முருகன் வந்து தாண்டி குதித்த இடம், தாண்டிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு சான்றாக முருக பெருமான் பழனி மலையில் மீதிருந்து தாண்டி குதித்து வந்த மலைதான் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற இந்த தாண்டிக்குடி தலமாகும். இத்தலத்தின் சிறப்பினை குறித்து இந்த பதிவில் காணலாம். ஒரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா, அகத்தியரின் சீடனான இடும்பன் கைலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரி என்று இரு மலைகளை சுமந்து வந்திருக்கிறாரு. அந்த மலைகளில் ஒன்றுதான் பழனி மலை, மற்றொன்று பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கும் தாண்டிக்குடிங்க. இந்த மலையானது முருகப்பெருமான் இடும்பனிடம் பழனி மலையிலிருந்து இந்த மலைக்கு தான் எப்படி வருவது என்று கேட்டிருக்காங்க. அதற்கு இடும்பன் தாண்டிக்குதி என்று கூறியிருக்கிறார். முருகப்பெருமானும் அதை கேட்டு தாண்டி குதித்த தலம்தான் தாண்டி குதி ஆகும். அந்த பெயரே காலப்போக்கில் பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப சொல்லிட்டு வர்றது தாண்டி குடி அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாலமுருகன் தாண்டி குதித்த போது ஏற்பட்ட பாதச்சுவடுகளை இன்றும் காண முடியுமாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே போட்டிருக்கேன். அந்த பாதச்சுவடை லேட்டா வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முருகன் வந்த பிறகு அவருடைய வாகனங்களும் வந்தாக வேண்டும் அல்லவா. இங்கிருந்து பாறைகளில் வேல், மயில், சேவல், பாம்பு ஆகியவற்றினை படமங்கள் இயற்கையாகவே உருவாகி இருப்பதை காண முடியுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா, மலை உச்சியில் 1400 அடி உயரத்தில் இருக்கும் எல்லா காலங்களிலும் சுரக்கும் சுனைதான். இந்த சுனை நீரை முருகன் பாதங்களில் வைத்து வணங்கி குடிப்பவர்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை நீங்கி குழந்தை பெறும் வாய்ப்பு உள்ளதாக, இன்றும் தீராத பல நோய்கள் தீரும் என்பது இந்த கோயிலோட ஐதீகங்க. ஒவ்வொரு மாதம் பாத்தீங்க அப்படின்னா கீர்த்திகை அன்று இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுமாம். அப்போது இந்த தலம் முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாம். ஆடி கீர்த்திகை இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அச்சமயம் பாத்தீங்க அப்படின்னா தேரில் பலம் வரும் முருகப்பெருமானை தரிசித்தால் பிள்ளை வரமும் மற்றும் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இடும்பன், நவகிரகம், பைரவர், கணபதி ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் அமைய பெற்று இருக்கிறது. இந்த கோயிலில் இருக்கும் விபூதி குழியில் இயற்கையாகவே தோன்றும் விபூதியை பிரசாதமாக மக்கள் எடுத்து செல்கிறார்கள். இதுவும் இக்கோயிலில் விசேஷமாக கருதப்படுகிறதாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோயில் எங்க உள்ளது அப்படின்னு கேக்குறீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி மலை பகுதியில் அமைந்துள்ளதுங்க. ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் ஆகும். எனவே நீங்களும் ஒரு முறை இக்கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். பழனிக்கு போகும்போது அங்கிருந்து நம்ம இந்த திண்டுக்கல் போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ரெண்டு இடத்துக்குமே போயிட்டு வந்தது மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போறதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகவும் புகழ்பெற்ற தலமாகும். சோ இது நான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.